உலகம் யாவையும் தமிழ வாக்கலம் நிலைபெறுத்தலம் நீக்கலம் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர் கேசவர் நாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 27/10/2023 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு புதன்கிழமை, திருமால் வழிபாட்டுக்கு உரிய நாள். ஆகையினால் இன்றைக்கு ஒரு அற்புதமான பெருமாள் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, பூதத்தாழ்வாராலும் திருவங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நம்முடைய சென்னையிலேயே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தேவி தேசம் திருநீர்மலை. அதாவது அந்த திருநீர்மலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நீர்வண்ண பெருமாள் என்று பெயர். பெருமாள் இருக்கின்ற இடம் என்ற காரணத்தால் திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருநீர்மலை என்று அதை நாம் அழைக்கின்றோம். அடுத்ததாக, இப்புராண காலத்தில் இருந்து இந்த மலையானது மிக மிக அற்புத ஆற்றல் மிக்க மலையாக விளங்குகின்றது. ஆகையினாலே தான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த இடத்தை தனக்கு இருப்பிடமாக அப்படி தேர்ந்தெடுத்து நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்திலே வந்து நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நான்கு நிலைகளில் பெருமாள் நமக்கு அருள் பாலிக்கின்றார். நின்ற திருக்கோலத்தில் நீர்வண்ண பெருமானாக அப்படி கீழே மலை அடிவாரத்தில் அனிமா மலர் மங்கை தாயார் சமேதராக அப்படி நீர்வண்ண பெருமானாக கீழே நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அதற்கடுத்ததாக, அந்த பெருமாள் சன்னதிக்கு அருகில் பார்த்தோம் என்று சொன்னால் ராமவிரானுக்கும் இங்கு சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அந்த ராமன் வந்த காரணத்தினாலே தான் நீர்வண்ண பெருமானே இங்கு வந்தார் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமாளாக. அடுத்ததாக அன்பர்களே, அருகிலே அப்படி மேலே நாம் மலைகளை ஏறி சென்று அந்த பெருமாளை அப்படி தரிசிக்கின்ற நேரத்தில் கிடந்த திருக்கோலத்தில், அதாவது இந்த கிடந்த திருக்கோலம் இருக்கின்றதே இதற்கு மாணிக்க சயனம் என்று பெயர். என்ன ஒரு பொருத்தம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்ரீரங்கத்திலும் ரங்கநாத பெருமான் அப்படி தெற்கு நோக்கி காட்சி தருகின்றார். அதை போல இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னாலும் தெற்கு நோக்கி அப்படி ரங்கநாத பெருமான் காட்சி தருகின்றார். ரங்கநாயகி தாயார் இங்கு தனிக்கோயில் தாயாராக நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அதற்கடுத்ததாக, இந்த ஆலயத்தில் அப்படி நடந்தான் என்று உலகளந்த பெருமானாக இறைவன் காட்சி தருகின்றார். அதற்கடுத்து அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் கொண்டு சிங்கப்பிரான், அதாவது நரசிம்ம பெருமான் மிக மிக சாந்த சொரூபத்தோடு இரண்டே இரண்டு திருக்கைகளோடு அப்படி அற்புதமான கோலத்தில் நமக்கு காட்சி தருகின்றார் நரசிம்ம பெருமான். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய பெருமான் யார் என்று சொன்னால் நீர்வண்ண பெருமான். இந்த திருநீர் மலையை பற்றி திருமங்கையாழ்வார் அற்புதமாக மங்களாசாசனம் செய்கின்ற பொழுது எப்படி தன்னுடைய பாசுரத்திலேயே நான்கு திவிதேசங்களை அப்படி குறிப்பிட்டு அப்பாசுரம் இட்டிருக்கின்றார். நன்றாய புடல் நரையூர், அதாவது நரையூர் என்று சொன்னால் நாச்சியார் கோவில் என்று கும்பகோணத்திற்கு அருகில் நாம் அப்படி தரிசிக்கின்றோம் அல்லவா நின்ற திருக்கோலத்தில் பெருமானை, அந்த திருத்தலத்தை நன்றாய புகழ் புனல் நரையூர். அடுத்து திருவாளி குடந்தை, இந்த நால்வருக்கும் அதாவது நின்றான் கிடந்தான் இருந்தான் ஆகியவருக்கு மலை எது என்று சொன்னால் திருநீர்மலையே என்று நீர்மலையாவது என்று அப்படி குறிப்பிடுகின்றார். எனவே இந்த திருநீர்மலை என்பது மிக மிக அற்புதமான மிக புனிதமான தேவி தேசமாக விளங்குகின்றது. அந்த நீர்வண்ண பெருமானை இப்பொழுது நாம் தரிசிப்போம், வாருங்கள். ஹரிஹி ஓம் வேங்கடேசாய நமோ நமஹ. ஹரிஹி ஓம் ஸ்ரீநிவாசாய நமோ. Thank you.
सदा श्री वेंकटेशनये निनय मनमे जयंगले இன்றைய தினம் நாம் நம்முடைய சென்னையில் பல்லாவரத்திற்கு அருகில்
திருநீர்மலை என்ற அற்புதமான திவ்யதேசத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய நீர்வண்ண பெருமானை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இங்கு ராமபிரான் எழுந்தருளி இருக்கின்றார் என்று சென்ற பகுதியில் சிந்தித்தோம் அல்லவா? ராமபிரான் அப்படி இராமாயணத்தை நமக்கு தந்தவர் ஆதி கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி பகவான். அந்த வால்மீகி பகவான் என்ன செய்தார்? இந்த மலையிலே வந்து தவம் செய்தார். ஆகையினாலே தான் இங்கு ராமர் சன்னதியில் பார்த்தோம் என்று சொன்னால் வால்மீகி பகவானுக்கு தனியாக ஒரு விக்கிரகமானது அமைத்து அந்த வால்மீகி பகவானையும் நாம் இங்கு வழிபாடு செய்ய முடிகின்றது. அடுத்ததாக அந்த வால்மீகி பகவான் இங்கே தவம் செய்கின்ற நேரத்தில் மலை மீது இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான் என்ன செய்தார்? அப்படியே ராமபிரானாக அந்த ரங்கநாயகி தாயார் சீதா பிராட்டியாக என்று அப்படி இளையபெருமாள் மற்றும் அனைவரும் அந்த வால்மீகி பகவானுக்கு காட்சி கொடுத்தார்கள். ராமபிரான் அந்த வால்மீகி பகவானை புஷ்பக விமானத்தில் அப்படி ஏறிக்கொள்ள சொன்னார். அந்த புஷ்பக விமானத்தில் வால்மீகி பகவான் அமர்ந்த உடனே அப்படியே எம்பெருமானை தியானம் செய்து தவம் செய்ய அப்பொழுது என்னாயிற்று என்று சொன்னால், இந்த க்ஷீர புஷ்கரணியில் ஒரு தாமரை பூவானது விழுந்தது. அந்த தாமரை பூவில் இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய பெருமாளாக விளங்கக்கூடிய அந்த நீர்வண்ண பெருமான் தோன்றினார். அந்த நீர்வண்ண பெருமான் அப்படி தோன்றி அப்படி இரு வால்மீகி பகவானுக்கு அருள் செய்கின்ற நேரத்தில் அந்த வால்மீகி முனிவர் என்ன செய்தார்? எனக்கு அருள் செய்ததைப் போல வருங்காலத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் அந்த நீர்வண்ண பெருமான் இந்த மலையில் உரிய தெய்வமாக அப்படி கையில் செங்கோலுடன், அதாவது இந்த உலகம் அனைத்தையும் ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல என்று அப்படி ஆழ்வார் அனுபவித்த அடிப்படையில் இந்த அகில உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய உலக நாயகனாக அந்த இறைவன் அப்படி அருள் புரிந்து வருகின்றார். இப்பொழுது நாம் திருநீர்மலை நீர்வண்ண பெருமானை தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்ற காரணத்தால் மாலவன் நாளாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் நம்முடைய சென்னை பல்லாவரத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திருநீர்மலை திவ்யதேசம் பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அற்புதமாக இந்த இறைவனை பாடியிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு நாம் வந்து தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நான்கு திவ்யதேசத்து பெருமாளை சேவித்த பலனானது கிடைக்கும். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் கஸ்தூரி பட்டரவர்களும் கௌதம் பட்டரவர்களும் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த நான்கு திவ்யதேசங்களோடு மட்டுமல்லாமல் திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இவர் நிகரானவர் என்று அற்புதமான ஒரு காரணத்தை குறிப்பிடுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், திருமலையில் வைகுண்ட துவாதசி என்று, அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் வைகுண்ட துவாதசி என்று, அதனை எப்படி குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால் முக்கோடி துவாதசி என்று. அந்த முக்கோடி துவாதசி என்று திருமலையில் பார்த்தோம் என்று சொன்னால் தீர்த்தபாரியானது நடைபெறும். அதை போல நடைபெறக்கூடிய ஒரே திவ்யதேசம் எது என்று சொன்னால் திருநீர்மலை. இந்த ஆலயத்தில் வந்து நாம் அப்படி தரிசிக்கின்ற நேரத்தில் எல்லா திவ்யதேசத்து பெருமாளும் இங்கே இருப்பதாக ஒரு ஐதீகம் என்று திருமங்கை ஆழ்வாரை பற்றி குறிப்பிடக்கூடியவர்கள் குறிப்பிடுவார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், திருமங்கை ஆழ்வார் எந்த திவ்யதேசத்திற்கு சென்று வணங்கினாலும் சடார் என்று அவருக்கு நினைவுக்கு வருவது யார் என்று சொன்னால் இந்த திருநீர்மலை வண்ணன். அந்த ஊரில் போய் இந்த திருநீர்மலை வண்ணனை பற்றி, இந்த நீர்வண்ண பெருமானை பற்றி பாசுரத்தில் ஒரு வரியாவது பாடாமல் இருக்க மாட்டார். அப்படி இந்த திருநீர்மலை நீர்வண்ண பெருமான் மீது திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு மாறாத பக்தி என்று குறிப்பிடலாம். அந்த திருமங்கை ஆழ்வார் எந்த திவ்யதேசத்திற்கு சென்றாலும் நீர்மலை வண்ணன் என்று இந்த திருநீர்மலை பெருமான் மீது அப்படி ஒரு பக்தி கொண்டு அனுபவித்து பாடக்கூடிய அற்புதமான பெருமாளாக விளங்கக்கூடியவர். இந்த ஆலயத்தில் வந்து இந்த பெருமாளை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால், எப்படி ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை பற்றி சொல்கின்ற பொழுது அது ஒரு சுக்கர பரிகார ஸ்தலம் என்று ஒரு சிலர் குறிப்பிடுவார்கள், அதை போல இந்த திருநீர்மலை பெருமானும் இங்கு ரங்கநாத பெருமான் இருக்கின்ற காரணத்தால் இரண்டு கிரகங்களுக்கு ஒரு பரிகாரமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், சுக்கர பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. எனவே திருமண பாக்கியங்கள் கிடைக்கும். அதற்கடுத்ததாக ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும், எப்படி என்று சொன்னால் அரவின் மீது, அதாவது பாம்பின் மீது, ஆதிசேஷன் மீது இந்த ரங்கநாத பெருமான் அப்படி மலை மீது சைன திருக்கோலத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ராகு
கேது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து இந்த பெருமானை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன. இப்படி வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய எப்படி என்று சொன்னால், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்று இப்படி அருள் செய்யக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய நம்முடைய சென்னையில் பல்லாவரத்திற்கு அருகில் அருள் பாலிக்கக்கூடிய திருநீர்மலை பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.